ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன் மகாபெரியவா தேனம்பாக்கத்தில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது பெரிய கட்டடங்களோ மற்ற வசதிகளோ செய்யப்படவில்லை. ஸ்ரீ மகாபெரியவா அங்குள்ள சின்ன கோவிலின் முன்புறம் திண்ணையில் கயிற்றுக்கட்டிலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது 3 நண்பர்கள் தரிசனத்திற்காக சென்றார்கள். அதில் ஒருவர் திருச்சியை சேர்ந்தவர். அவர் திருவானக்காவலில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஒரு அஷ்டோத்திர தங்க காசு மாலை செய்திருந்தார். அதை பெரியவாரிடம் காண்பித்து அனுகிரகம் பெற சென்றிருந்தார்கள். பெரியவா அந்த தங்க காசு மாலையை வாங்கி பார்த்து தன் சிரசில் வைத்து கொண்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வதித்தார். மகா பெரியவர் யாரேனும் மாலை கொண்டு வந்து சமர்ப்பித்தால் அதை தன்னுடைய சிரசில் வைத்துக் கொள்வதுதான் வழக்கம். இதன் தாத்பரியம் தனக்கு என்று ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் அம்பாளுக்கு அர்ப்பணித்ததாக பாவித்து அம்பாளின் பிரசாதமாக கருதி அதை சிரசில் வைத்துக் கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அப்பொழுது ஒரு பக்தரிடம், நீ அம்பாளுக்கு காசு மாலை செய்து வைத்திருக்கிறாய், எனக்கு ஒரு உதவி செய்வாய் என்று கேட்டார் பெரியவா. அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதன் பிறகு பெரியவா சொல்கிறார், இங்கு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைக்க பித்தளை குடம் வைத்திருந்தேன். அதை திருடன் கொண்டு போய்விட்டான். யாரும் எடுத்து போகாதவாறு ஒரு மண் குடம் தினமும் எனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வாய் என்றார். அந்த கைங்கரியமும் சில காலம் நடந்தது. ஒரு சமயம் தரிசனத்தின் பொழுது கணவனை இழந்த வயது முதிர்ந்த அம்மையார் மகா பெரியவாளிடம், நான் கிராமத்தில் ஒரு பசுமாடு வைத்துக்கொண்டு பராமரித்து பால் கறந்து விற்று ஜீவன் நடத்தி வருகிறேன். அந்த மாட்டை திருடன் கொண்டு போய்விட்டான் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். பெரியவா ஹாசியமாக சொன்னார், அப்ப நீ என்ன திருடனை பிடிச்சு வர சொல்றியா என்று சொல்லி அந்த கணம் பக்கத்தில் உள்ள ஸ்ரீமடத்த சிப்பந்தியிடம் சிவாஸ்தானத்திலிருந்து கன்றுடன் கூடிய பால் கறக்கும் பசுமாட்டை இந்த பாட்டி வீட்டில் கட்டு என்று ஆணையிட்டார். நாம் கஷ்டமென பெரியவா முன் ஓடி வந்து நின்றால் நம் வாழ்நாள் கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்தான் மகா பெரியவர். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.